slap, get racks every day. She fuck with me now, I told her to lay. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cape. You beef with me, don't think you ever safe. I hop in the foreign and drive like a race. We sipping the Henny, I don't need a chase. We dodging the feds and catching no case. I stay in the trap, get racks every day. She fuck with me. Hi guys, welcome back to dctrider channel. இப்ப பூம்பு வேற முடிச்சுட்டு காரைக்கால் கிளம்பிட்டங்க. நம்மளோட ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்ல வந்து இப்ப வந்து நம்ம நாலாவது டிஸ்ட்ரிக் போக போறோம். இப்ப டைரக்டா காரைக்கால் போயிட்டு எப்படி 37 கிலோமீட்டர் தான், 1 hour தான் டிராவல். போயிட்டுனா எனக்கு தெரிஞ்சு 5 o'clock ரீச் ஆயிடும் நினைக்கிறேன். நேற்று நடந்த அதே கால தான், மயிலாடுதுறைக்கு போயிட்டு சீக்கிரமா போயிட்டு எங்க ஸ்டே பண்றது ஏது பண்றது ஸ்டே பண்ணாமல் தெரியாம பெட்ரோல் பங்க் போய் பர்மிஷன் கேட்டோம். பெட்ரோல் பங்க்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா 10 மணிக்கு மேல நீங்க டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அதுக்குள்ள வாங்கி கண்ணு சொருவிடுச்சு. இன்னைக்கு அதே கால தான் போயிட்டு நம்ம சீக்கிரமா அங்க வந்து எங்க ஸ்டே பண்ண போறோம். ஆனா ஏன்னா வந்து மழை பெய்யறதுக்கான அதிகபட்ச எல்லா சிம்டம்ஸும் இருக்கு. ஸோ மழையில சிக்காம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து நைட்டு நம்ம மழையில சிக்கிட்டோம். நேத்தோட எஃபெக்ட் எனக்கு முன்ன அந்த சளி எஃபெக்ட் பயங்கரமாகவே இருக்கு. அந்த கீழே டென்ட் போட்டு கீழே படுத்தோம்ல, அந்த கீழே தர வந்து செம்ம சில்லுன்னு இருக்கு இருந்திருக்கு போல. அந்த சில்லுனர் ஃபுல்லாக உடம்புல ஏறிடுச்சு பயங்கரமாக. சரி ஓகேங்க, இப்போ 37 கிலோமீட்டர் தான். வந்த வழியில் தான் திரும்பி போவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்த வழியிலே எல்லாம் அந்த ஒரு ஆர்ச்சாக இருக்கும்ல, எல்லா ஆர்ச்சியும் தாண்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு லிஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். லிஃப்ட் எடுத்தால் காரைக்கால் ரோடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வாட்டர் வாஷ் உள்ளு பார்த்தேன். ஆனால் இப்போதைக்கு வேணாமேன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி மழையாக தான் இருக்கு. திருச்சிக்கு போயிட்டு எதாவது டிசைட் பண்ணிக்கலாம்னு இருக்கேங்க. வாட்டர் வாஷ் உள்ளமா இல்லை வேண்டாமா, சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் பிரேக்கு சரி பண்ணி தாங்க ஆகணும். பிரேக் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல, நான் அடிக்கடி கேமரா செக் பண்ணிட்டு தான் வருவேன். ஆனால் இப்போ செக் பண்ணாமல் நான் மட்டும் ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது பேசுறது எதுவும் ரெக்கார்ட் ஆகலன்ட்டு. கேமரா ஆஃப் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக, பேக் கேமரா ஆஃப் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஒரு சத்திய சோதனை கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் அடிக்கடி செக் பண்ணிட்டு தான் போகணும் போல். நல்ல நல்ல பிளேஸ்லாம் வேறு எடுத்தேங்க வீடியோ, எல்லாம் கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. நான் மட்டும் கட் ஆகணும்னு தெரியாமல் நான் மட்டும் பேசிக்கிட்டே போகிறேன். ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன அங்கே ரெட் கலர் லைட்டு பிளிங்க் ஆகணுமே, பிளிங்க் ஆகாமலே இருக்குன்ட்டு. அப்போ தான் பார்க்கும்போதே தெரியுது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிருக்கு கேமரா. ஒன்றும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 கிலோமீட்டர் தாங்க. ஹாஃப் அன் ஹவர் கூட இல்லை, ஹாஃப் அன் ஹவரில் போயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பியூ வண்டி தான் பார்த்துட்ருக்கேன். ஏன் சொல்லுங்கள், ஏன்னா நம்ம போகிறது காரைக்கால். ஸ்லோ வாக்கிங்கில் போகிறாரு, ஒஸ்டா அதை கூட ஒத்துப்ப. இந்த கேமரா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒஸ்டா பண்ணிச்சு பாருங்க, அதை தான் வந்து ஏற்றுக்க முடியல. இன்னைக்கு ட்ரிப்பை என் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா போகிற வழியில் ஒரு பீச் பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் இப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா மழை பெய்யுற மாதிரி இருக்குது, ரிஸ்க் இருக்கிறோம். நாளைக்கு காலை கூட பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக காரைக்கால் போயிடலாம் தான் இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, இது தமிழ்நாடு ஃபுல்லா ப்ரோ, 38 டிஸ்ட்ரிக்கும். நான் கடலூர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நீங்களும் இது போட்டிருக்கீங்க, டென்ட் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, பின்னாடி ஸ்டாண்டு கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போல. என்னங்க ப்ரோ புரியல, அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறீங்களா? சூப்பர் சூப்பர். நானும் எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க ப்ரோ, எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க? ஆ ஓகே ஓகே, என்ன வரீங்க ப்ரோ? ஆ ஓகே, பாய் ப்ரோ. ஆ சரிங்க ப்ரோ, ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. அவரும் வந்து பைக்கில் அந்த மாதிரி அந்த மவுண்ட்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு. தமிழ்நாடு ட்ரிப்புக்கு தான் அவரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காராம். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்காக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சூப்பர், வேறு லெவலு, எல்லாமே நல்லாவாக தான் நடக்கும். காரைக்கால் பார்டர் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாய் ப்ரோ. காரைக்கால் போயிட்டு இன்றைக்கி ஸ்டே, இதுக்கப்புறம் எங்கே போனாலும் நம்ம பாடி டங்கு வேறு கழிஞ்சிரும். காரைக்கால் வந்தாச்சு. சரி ஓகே, ரூம் பார்க்கலான்ட்டு நின்று பார்த்தேன். மழை பெய்யும் எப்படி இருந்தாலும், நம்ம ஊர்லாம் சரியான மழையா, அதனால் சிவமணி சொல்லியிருந்தோம் ரூம் எடுத்துக்க மச்சான், பெஸ்ட்டு மழையில் எங்கேயாச்சும் மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி ஓகே, அதனால் ரூம் பார்த்துட்ருந்தேன். ரூம் பார்த்துட்ருந்தேன், எல்லாம் மோசமான ரேட்டாக இருக்குங்க, பயங்கரமான ரேட்டாக இருக்குது, கொடூரமான ரேட்டாக இருக்குது.
புரளி எல்லாம் இப்போதான் ரேட் அதிகமாகிடுச்சா இல்லை அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரேட் இப்படி தான் இருக்கா? ஏன்னா நான் போகல, இப்போ கொடைக்கானல் ஏற்காடுலாம் போகிறேன்ல, அங்கெல்லாம் ரூம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அங்கேயோட இங்கெல்லாம் வந்து ரூம் ரேட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒருவேளை இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ரேட்ஸ் எல்லாம் பயங்கரமாகிடுச்சா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தெரியாமல் முடிச்சு கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறேன். அப்படியே போன போக்கில் அப்படியே பைக் போகிற போக்கில் போயிட்டுருக்கேன். ஊருக்குள்ளே போய்டும் போல ஒன்றும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா. எங்கே போகிறது ஏது போகுதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன். வேறு ஏதாச்சும் ஒரு பார்க் கிடச்சுன்னா கூட பார்க்கில் உட்காந்து எடிட்டிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நைட்டு கூட நம்ம பெட்ரோல் பங்கு ஏதாச்சும் தேடி பெட்ரோல் பங்கில் பர்மிஷன் கேட்டு படுத்துடலாம் நம்ம. சரி ஓகே, அப்படியே சுத்த வேணாம், நான் சுத்த வேணுந்தாங்க பார்க்குறேன். ஏதாச்சும் ஒரு இடம் வரும், அப்படியே உட்காந்து நம்ம எடிட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். நம்ம உட்காந்து கூட எந்த இடமும் செட் ஆக மாட்டேங்குது பெருசாக. குட்டி பார்க்கு ஸ்டேடியம் அதுமாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் எதுவுமே கண்ணில் ஆப்பிட மாட்டேங்குது. வைத்தீஸ்வரர் டெம்பிளில் ஒரு நம்மளுக்கு கிடச்ச தெரியுமா பாருங்க, 100 ரூபா ஸ்டே பண்ணுறதுக்கு, அதேமாரி ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும். வச்சு இங்கே உட்காந்து எடிட்டிங் ஒர்க் முடிச்சிடலாமா? போடு அமுக்கு டுமுக்கு அம்மாட்டு மால் தான் ஒரு பார்க் கிடச்சிருச்சு. பெசாம இங்கேயே உட்காந்து எடிட்டிங் ஒர்க் முடிப்போம். ஏ காய்ஸ், நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டு பில் இப்போ காரைக்காலில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, பெட்ரோல் பங்கில் போய் பர்மிஷன் கேட்டேன் டவுன்குள்ளே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க டவுன்குள்ளே, நீங்கள் கொஞ்சம் அவுட்டரில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவுட்டரில் தான் போயிட்டுருக்கேன். சரி, இதுக்கப்புறம் அவுட்டரில் போய்ட்டு பெட்ரோல் பங்கில் பர்மிஷன் கேட்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த பர்மிஷன் கேட்குற வீடியோலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வருமானன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா மெமரி கார்டு ரொம்ப ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் தான் ஸ்டோரேஜ் ஆகும் கார்டு, 5 மினிட்ஸ் தான் ஸ்டோரேஜ் ஆகும் காட்டுது. ஸோ இப்போ நான் போயிட்டு இந்த வீடியோ இங்கே என் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு பேலன்ஸ் வீடியோலாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு மெமரி கார்டை வந்து ஃப்ரீ பண்ண தான் நான் வீடியோ கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ காரைக்கால் அவுட்டர் தான் போயிட்டுருக்கேன். சரி ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். லவ் யூ, டாடா, பாய் பாய்.